அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உசிலை நகரம் மற்றும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அதிபோ அலுவலகம் முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நகர் மற்றும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை நிலைய செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான முன்னாள் எம்எல்ஏ ஐ மகேந்திரன் தலைமையில் பொதுமக்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து நீர் மோர் தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக உசிலம்பட்டி நகர கழக செயலாளர் குணசேகர பாண்டியன், ஒன்றிய செயலாளர்கள் மலேசியா பாண்டி, சக்திவேல், முன்னாள் எம்எல்ஏ ஏ கே டி ராஜா மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாவட்ட செல்வர் அந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைக்க வருகிறது. கடந்த 20 நாட்களாக நிர்வாகிகளையும் ஒன்றிய சேரன் அவர்களையும் மலேசிய பாண்டி அவர்களையும் சக்திவேல் அவர்களையும் தமிழகத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் மக்கள் வெயிலுடைய தாகத்தை போக்குகின்ற வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர் அன்பிற்குரிய அலுவலகத்தினுடைய நல்ல ஆலோசனைப்படி தமிழ்நாடு எங்கும் எல்லா நகர்ப்புறங்களிலும் ஊராட்சி கழகங்களிலும் மக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில் இந்த வெயில் தாகத்தை போக்குகின்ற வகையில் ஏன்